ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்டைய தமிழரின் உடல் ஆரோக்கியத்தையும் அழகையும் பெருக்கிய நீர் ஆகார நீர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம எல்லோருமே யூஸ் பண்ண ஒரு பொருள் தான் இது. நைட்டு பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுடுவோம், காலையில் அந்த தண்ணி எடுத்து நீர் ஆகார நீராக குடிப்போம். இந்த நீர் தான் நம்மளோட தமிழர்களோட ஆரோக்கியத்தையும் அழகையும் பெருக்கிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் பீட்சா பர்கர்னு மாதிரி நம்மளோட ஒரு முக்கியமான உணவையே நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம். ஆனால் இன்றைக்கும் சில ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரைஸ் க்ரூவல் அப்படின்னு ஒரு புது பெயரோட இந்த நீராகார நீரை விற்கிறாங்க. காசுக்கு நிறைய அதை போய் வாங்கிறதுக்கும் ஆள் இருக்குது. நாங்கள் பதார்த்த குண சிந்தாமணி அப்படின்னு தேரையர் சித்தரால் இயற்றப்பட்ட ஒரு மருத்துவ நூலை படிக்க நேர்ந்தது. அதில் இந்த நீராகார நீரை பற்றி நிறைய பெருமைகளையும் ஏன் இதை நம்ம சாப்பிடணும் அப்படின்றத பற்றியும் இருந்தது. அதனால் இந்த பதிவில் முதல்ல பதார்த்த குண சிந்தாமணியை பற்றி நம்ம பார்த்துடலாம், பிறகு நீராகார நீரை பற்றியும் நம்ம பார்க்கலாம். பதார்த்த குண சிந்தாமணி பார்த்திங்கன்னா சித்தர் தேரையரால் இயற்றப்பட்ட ஒரு மருத்துவ நூலாகும். இந்த தமிழ் மருத்துவ நூலான பதார்த்த குண சிந்தாமணியில் ஒவ்வொரு பொருளிலும் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் எல்லா பொருளை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. பதார்த்தம் என்பது தாவரங்களின் உறுப்புக்களான வேர், பட்டை, பிசின், சாறு, இலை, பூ, காய், விதை ஆகிய எட்டு பொருள்களையும் குறிப்பதாகும். இப்பொருள்கள் கசப்பு, உவர்ப்பு, இனிப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு ஆகிய அறுசுவைகளை கொண்டு குணமாக கொண்டிருக்கும் இவ்வகை பதார்த்தங்களை சிந்தாமணியாக தொகுத்து உரைப்பதே பதார்த்த குண சிந்தாமணியாகும். நாம் உட்கொள்ளும் பயன்படுத்தும் அத்தனைக்கும் அதற்கான பயன்பாடு நன்மை தீமைகள் பற்றி புட்டு புட்டு வைக்கும் ஒரு அரிய ஆதி நூல்தான் இந்த பதார்த்த குண சிந்தாமணி. நீரின் வகை, பாலின் வகை, நிழலின் வகை, உறக்கத்தின் வகை, காயின் வகை, கனியின் வகை, இன்பத்தின் வகை, சாதத்தின் வகை, பழங்களின் வகை, உலோகங்களின் வகை என்று நீளும் இந்த சிந்தாமணியின் விறுவிறுப்பும் அதன் ஆராய்ச்சியும் ஒருபோதும் நம்ம படிக்க படிக்க அழுக்கிறதே இல்லை. பதார்த்த குண சிந்தாமணியில் பாடல் 47 நம்பரில் தான் நீராகார நீரின் குணங்களையும் அதன் அருமையான பலன்களை பற்றியும் பாடியுள்ளார் தேரையர். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாதப்பித்த வைய வறட்சிகளை மாற்றிவிடும், தாதுவும் உண்டாக்கும் தாகம் போக்கும், மாதர்மச்ச வாரா காரங்கொடுக்கும், மாமுதிரத்தை கொடிக்கும் நீராகார தெளிவு நீர் அப்படின்னு தேரையர் சொல்லியிருக்காருங்க. இந்த பாடலோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீராகார நீர் வந்து வாதம், பித்தம், கபம் குற்றங்களால் ஏற்படும் வறட்சிகளை போக்கும், அது மட்டும் இல்லாமல் நாவறட்சியை விலக்கி தாகத்தை தணிக்கும், மற்றும் இல்லற வாழ்க்கையில் தளர்ச்சி ஏற்படாமல் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தும், மற்றும் விந்து பெருக்கவும் உதவும். அதாவது மெயினாக இதை சொல்லணும்னா நம்மளோட உடல் அழகையும் உறுதியையும் பெருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நீராகார நீர். ஒரு காலத்தில் கிராம மக்களின் தினசரி உணவாகவும் காலை நேர பானமாகவும் தொன்று தொட்டு காலை பழக்கத்தில் தொடர்ந்து வந்த ஒரு அன்றாட ஆரோக்கிய பானம் தான் இந்த நீராகாரம். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் இரவில் 2 பிடி சோற்றினை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 குவளை சுத்தமான தண்ணீர் விட்டு மூடி வைக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் அதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு கரைத்து அப்போதே சாப்பிட வேண்டும். ஒரு வேளையாவது சோற்று நீரை, அதாவது இந்த நீராகாரத்தை 2 குவளை பருகினால் என்ன நிகழும் அப்படின்றத நம்ம பாடல் மூலமாக பார்த்தோம். அதே தேரையர் இன்னொரு பாடல் கூட சொல்லியிருக்காரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் மூன்றையும் போக்கும். அதாவது வாதம், பித்தம், கபம் மூன்றையும் போக்கும்ன்றது தான் இதோட பொருள். இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உணவு வழக்கத்தை நம்ம தொலைச்சிட்டு நிற்கிறோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க அன்பர்கள் டெய்லி முடியலைனாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி உங்கள் உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாக்க நாங்கள் வேண்டுறோம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இப்படி ஒரு தமிழர்களின் பாரம்பரிய உணவான நீராகாரத்தை பற்றி இப்போ இருக்க ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்காகவும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. வாழ்க நீராகார நீருடன்.